செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தராரு அந்த டோர்னமெண்ட் எல்லாம். அந்த ஆர்மி ஸ்கூல்ல எல்லாமே வந்து சூப்பராக விளையாடுறாரு. இதை வந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் கோச் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்காரு. இந்த பையனை நம்ம ஸ்கூல்ல வந்து இழுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் கொடுத்து தேவதட் படிக்கலுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து நீ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடு, ஆனா நீ வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டவானா அப்படின்ற ஒரு ஆஃபர் தராங்க. உடனே தேவதட் படிக்கலோட ஃபேமிலி அண்ட் தேவதட் படிக்கல் எல்லாரும் வந்து ஆஃபரை எடுத்து ஏத்துக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து தேவதட் படிக்கல் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல தான் ராகுல் டிராவிடும் வந்து படிச்சாரு. ஸோ வந்து தேவதட் படிக்கலுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பசங்க எல்லாருமே
ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாரான் படிப்பில், ஸ்போர்ட்ஸ்லேயும் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டாக இருப்பாரு. இவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சனாக இருந்தால் படிப்பில் வந்து டல்லாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். தேவதத் படிக்கல் வந்து அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. இப்படி இருந்து ட்ரைனிங் பண்ணின்னு சொல்ல அண்டர் 14லேருந்து அண்டர் 16 டீமில் வந்து செலக்ட் ஆகிறாருன்னு பா தேவதத் படிக்கல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 10th எக்ஸாம் முடிய சொல்ல இவரோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 96% அங்கே யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு 96% கிரிக்கெட்லேயும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், இந்த சைடு படிப்புலையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், 10th 96% எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளாட சொல்ல அந்த கிரிக்கெட் பேட்டு வந்து இவருக்கு ஹைட்டு பார்த்தா தான், 6.3 ஹைட் இல்லை நம்ம பையன், இவருக்கு வந்து கிரிக்கெட் பேட் ஹைட்டு பார்த்ததுனால தேவதத் படிக்கலுக்கே ஒரு பேட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தேவதத் படிக்கலுக்காக ஒரு பேட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தேவதத் படிக்கலுக்கு 17 இருக்க சொல்ல கர்நாடகா பிரீமியர் லீக் விளையாடுறாரு. அது எந்த அணிக்காக விளையாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்லாரி டாஸ்கர்ஸ் அப்படின்ற ஒரு அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. அந்த சீசனில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்க. அதில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 53-72 ரன் வந்து அடிக்கிறாரு. எல்லாரோட ஈர்ப்பையும் தான் சைடு வந்து திருப்புறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீசனில் மோஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ற ஒரு அவார்டையும் வந்து தேவதத் படிக்கல் வந்து வாங்குறாரு. இந்த சீசனில் நல்லா விளையாடுனால ஆர்சிபி டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா மைக் ஹசன், அவர் வந்து அப்பயே நோட்டீஸ் பண்ணுறாரு இந்த பையனை வந்து நம்ம ஆர்சிபிக்கு கண்டிப்பாக வாங்கி ஆகணும், இவனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, இவனை வாங்கினா ஒரு வேலை ஈசாலாந்த கப் நம்மதேன்றதை வந்து அடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்து அவருக்கு அப்பயே வந்துட்டு இருக்கு. இந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் 2018 ஒரு U19 ஸ்ரீலங்கா சீரீஸ் ஒன்று நடக்குது. அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூச் பெகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃபி வந்து நடக்குது. அதில் சூப்பராக வந்து பிளே பண்ணுறாரு தேவதத் படிக்கல். 829 ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அடிக்கிறாரு. வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தராரு. அதே 2018 ரஞ்சி டிராஃபி பிளே பண்ணுறாரு கர்நாடகா டீமுக்காக. அதுலேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தராரு. அந்த கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷனே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கலுக்கு தராங்க. இப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஆர்சிபியோட டேரக்டர் வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாரு இவனை வந்து எப்படியாவது ஆக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி 2019 தேவதத் படிக்கல வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பாக எடுத்தாலும் அந்த 2019 சீசனில் அவருக்கு வந்து சான்சஸ்ன்றது கிடைக்கவே இல்லைங்க. மேபி 2019 சான்சஸ்ன்றது கிடைச்சிருந்தா ஒரு ஆர்சிபி முன்னேறி இருக்குமோ என்னமோ தெரியல அவருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு டீமில் பொறுத்த வரைக்கும் ஒரு யங் டேலண்டட் பர்சன் புதுசாக வராங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் கூட விளையாடாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி தான் தேவதத் படிக்கலுக்கு 2019 ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள்ன்றது கிடைக்கவே கிடைக்கல. அதுக்கப்புறம் இவர் 2019 விஜய் அசாரே டிராஃபி 2019 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா விஜய் அசாரே டிராஃபி விளையாடுறாரு. சூப்பராக வந்து பிளே பண்ணுறாருங்க. 11 இன்னிங்ஸில் 11 மேட்சஸ் விளையாடுறாரு. இதில் டோட்டலாக 609 ரனில் 2 செஞ்சுரி 5 ஆஃப் செஞ்சுரின்னு சொல்லிட்டு பட்டே கலப்புறாரு. வேறு லெவலில் வந்து பிளே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் அசாரே டிராஃபியில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராகவும் வராரு தேவதத் படிக்கல். இப்படி ஸ்டார்டிங்லேருந்தே சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் இந்தியன் ஏ டீமுக்குள்ளே செலக்ட் ஆகிறாரு. மறுபடியும் 2019 சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வந்து விளையாடுறாரு. அது வந்து அவர் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த T20 மேட்சஸ் எடுத்து சொல்ல ரொம்ப பதட்டமாக தான் தேவதத் படிக்கல் ஆடினாராம். ஆட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸில் 580 ரன் வந்து அடிச்சிருக்காரு. வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க. அவங்க தொடர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்லேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவதத் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை சக்ஸஸில் தான் முடிஞ்சிருக்கு. இப்படி இருந்த தேவதத் படிக்கலுக்கு 2020 ஆர்சிபியில் வந்து ஓப்பனிங் சான்சஸ் வந்து கிடைக்குதுங்க. ஆரன் பிஞ்சு கூட அதில் தான் தன்னோட முழு ஆட்டத்தை வந்து விரித்தனமாக வந்து காட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரன் பிஞ்சு கிட்ட போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், அண்ணனே இது எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ், நான் வந்து விளையாடிக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு டொக்கு வச்சு தந்தால் மட்டும் போதும், அதனால தான் ஒரு ஆள் ஆரன் பிஞ்சு நல்லா விளையாடாமே போயிட்டாரான்னு தெரியல. சூப்பராக வந்து விளையாடினார் தேவதத் படிக்கல். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐபிஎல் ரீசெண்டாக வந்து பாதிலே நின்று இருந்தாலும் தேவதத் படிக்கல் இருந்து கண்டிப்பாக வந்து ஐபிஎல் ஃபுல்லாக நடந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருப்பார் அப்படியே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் இனிமேல் இந்தியா டீம்லேயும் ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு தூண் மாதிரி நிற்பார், ஒரு விராட் கோலிக்கு ஈக்குவலாக வருவார், ஒரு யுவராஜ் சிங் மாதிரி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது தேவதத் படிக்கலை பொறுத்த வரைக்கும். எனக்கும் வந்து அவர் அப்படி தான் விளையாடணும் அப்படின்றத ஆசை நண்பா. இந்த மாதிரி யாரோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.